ஒரு நடுப்பகல் மரணம் அத்தியாயம் 5. முதலில் அந்த இரத்த தீற்றலின் முழு அர்த்தமும் அவளுக்கு தோன்றவில்லை. என்ன இது என்கிற லேசான குழப்பம்தான் ஏற்பட்டது. ஏதாவது பூச்சி கதவிடுக்கில் மாட்டிக்கொண்டு விட்டதா? தயக்கமில்லாமல் கதவை தட்டினாள். மூர்த்தி கதவை உட்பக்கம் தாளிட்டு கொண்டிருப்பான் என்று எதிர்பார்த்தாள். பதிலாக கதவு அவள் தட்டினதில் திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தாள். மூர்த்தி படுக்கையில் இல்லை. எழுந்துட்டீங்களா பாப்ஜி? இப்போது மூர்த்தியின் கையை பார்த்தாள். படுக்கை மேல் இருந்தது. என்ன தூக்கமோ, கீழே நழுவி விழுந்தது கூட தெரியாமே என்று அருகில் சென்றாள். மூர்த்தி படுக்கையில் உட்கார்ந்திருக்கிறானா படுத்திருக்கிறானா என்று சொல்ல முடியாதபடி இரண்டுங்கெட்டான் நிலையில் சற்றே தலை சாய்ந்து படுக்கையின் மத்திய பகுதியில் எதையோ உற்று பார்க்கிறவன் போல சற்றே வாய் திறந்து, உமாவின் உடல் எங்கும் அட்ரினலின் அதிவேகத்தில் பாய்ந்து பரவ, ஐயோ ஐயோ தெய்வமே தெய்வமே என்ன இது என்று உரக்க கத்தினாள். மூர்த்தியின் கழுத்தில் ஒரு இரத்த வெட்டு தெரிந்தது. அதிலிருந்து இன்னும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. காதோரத்தில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உதட்டோரம் வேறு தனிப்பட்டு இரத்தம் தெரிந்தது. உமா என்ன செய்கிறோம் என்று பிரகையின்றி மூர்த்தியின் உடம்பை தொடப்போக முதல் தடவையாக அவன் மார்பை பார்த்தாள். அவன் போட்டிருந்த வெளிர் நீல சட்டை முழுவதும் நிறம் மாறி இரத்த சேற்றில் தோய்ந்தது போல இருந்தது. உமா அறைக்கு வெளியே பீறிட்டு ஓடினாள். உரத்த குரலில் தெளிவில்லாமல் கத்திக்கொண்டே காரிடாரில் ஓடி மாடிப்படிகளில் அவசரமாக இறங்கி தடுமாறி ரிசப்ஷன் பகுதிக்கு வருவதற்கு முன்னமே கண்கள் இருண்டு படிகளின் முடிவில் அரைமயக்க நிலையில் விழுந்தாள். ரிசப்ஷன் இளைஞன் அவளை நோக்கி ஓடிவர, நாம் சற்று நேரம் மூர்த்தி கிடந்த அந்த அறைக்கு சென்று அதன் அமைப்பை கவனிக்கலாம். அறைக்கு வாடகை தினத்துக்கு 90 ரூபாய். காற்றோட்டமான அறை. இப்போது கூட வெளிர் பச்சை திரைச்சீலைகள் மென் காற்றில் அசைகின்றன. அதே வெளிர் பச்சை நிறத்தில் டிஸ்டம்பர் அடித்த சுவர்கள். இரட்டை கட்டில். அதன் எதிர்ச்சுவரில் நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்த பெரிய கண்ணாடி. அதை ஒட்டி சுவருடன் சாமர்த்தியமாக பதிக்கப்பட்டு நீட்டிக்கொண்டிருக்கும் ஒப்பனை மேஜை. அதில் மூர்த்தியின் டிஜிட்டல் கடிகாரம். கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது. அதில் 12.27 என்று மணிக்கும் நிமிஷத்துக்கும் இடையே ஒரு இரட்டை புள்ளி கண் சிமிட்டி கொண்டிருந்தது. அருகே உமாவின் புருவ அலங்கார பென்சில் கிடந்தது. பாத்ரூம் வாசல் திறந்திருந்தது. வினைல் சதுரங்கள் பதிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. அறை கூட சுத்தமாகத்தான் இருந்தது. மூர்த்தி கிடந்த இடத்துக்கு அருகே இருந்த சுவரில் மட்டும் இரத்தம் தெரித்ததால் கரைப்பட்டிருந்தது. அந்த கண்ணாடியில் ஆங்கிலத்தில் மயா அல்லது மாயா என்று அவசரமாக கிறுக்கி இருந்தது. அறையின் ஜன்னல் கதவு காற்றில் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. உமா அலறிக்கொண்டே சென்றபோது அந்த மாடியில் பெரும்பாலான அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. மூர்த்தி கிடந்த அறை எண் 424. அதை அடுத்து 425 எல்லா கதவுகளையும் சாத்தி கொண்டு உள்ளே இருந்த மற்றொரு புதுமண ஜோடியில் பெண் என்ன சப்தம் என்று கேட்க, என்னவோ சப்தம், வா வந்து படு என்றான் ஆண். 426 என் அறைக்கு ஆர்டர் செய்திருந்த மசால் தோசையை எடுத்து சென்று கொண்டிருந்த ஹோட்டல் பணியாளன் இந்த அறை கதவு திறந்திருப்பதை பார்த்தான். கீழே தெரிந்த இரத்தத்தை பார்க்கவில்லை. உள்ளே மூர்த்தி படுத்திருந்த நிலையும் அவனுக்கு சரியாக தெரியாததால் போகிற போக்கில் அந்த அறை கதவின் குமிழை பற்றி, சே திறந்து வச்சிட்டு போயிடுறாங்க என்று மூடினான். இந்த செயல் அறியாத செயல். பிற்பாடு இது ஏற்படுத்த போகும் குழப்பம் கணிசமானது. மூர்த்தி கிடந்த நிலை பற்றியும்
அந்த அறையின் மேலும் நுணுக்கமான வர்ணனையும் போலீஸ் வந்ததும் நமக்கு கிடைக்கும். போலீஸை கூப்பிடுவதற்கு யாரும் முயற்சிப்பதாக தெரியவில்லை. கீழே வரவேற்பு பகுதியை அடுத்த மாடிப்படிகளின் படியில் உமா மயங்கிய நிலையில் இருக்க அந்த பக்கம் வந்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது பெண் அவள் அருகே வந்து, என்னம்மா என்ன பண்றது என்று கேட்டாள். ரிசப்ஷன் இளைஞனும் உபரி சிப்பந்திகளும் அவளை சுற்றி கொண்டனர். வாட் ஹேப்பன்ட், வந்துகிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாங்க. சோடா சோடா, ஹோட்டல்ல டாக்டர் இல்லையா? காத்து விடுங்கப்பா, கும்பல் போடாதீங்க. அந்த பெண் உமாவின் மார்பு புடவையை சரி செய்தாள். மயக்கம்தான், கண்ணு கொஞ்சம் திறக்குதே, தண்ணி கொண்டாங்க முதல்ல. உமா கண் திறந்தாள். ஏம்மா என்னம்மா பண்ணுது உனக்கு? உமாவின் உள்ளுக்குள் ரத்த ரத்த திட்டுக்கள் நீண்டின. நூறு வாக்கியங்கள் பேசி அவர்களை அவசரப்படுத்த வேண்டும் போல இச்சை இருந்தது. எதற்கோ அழ வேண்டும் போல இருந்தது. ஏதோ தந்தி அடிக்க வேண்டும், எங்கோ ஓட வேண்டும். எழுந்திருக்க முடியவில்லை, பேச நினைத்து முடியவில்லை. அங்க அங்க ரூம்ல ரூம்ல பாப்ஜி பாப்ஜி. என்னம்மா என்னம்மா வேணும்? இந்தா தண்ணி சாப்பிடு. பாப்ஜி ரத்தம். இந்த பொண்ணை யாருக்காவது தெரியுமா? வெயிட் மினிட், இவங்க ஏதோ ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹியர் இஸ் த டாக்டர். என்னப்பா விஷயம், ஒதுங்குங்க. ஹோட்டல் டாக்டர் குனிந்து உட்கார்ந்து அவளை நாடி பிடித்து பார்த்தார். ஐ திங்க் ஷி இஸ் பிரெக்னன்ட் டாக்டர் என்றால் உதவிக்கு வந்த பெண். லெட் மீ சி ரூம் நம்பர். ஒரு நிமிஷம், நத்திங் ராங் வித் ஹர். இந்த பெண் கூட யாரும் வல்லையா? தாலி தொங்குவதை பார்த்து, ஹஸ்பண்ட் இருக்காங்க போலிருக்கே. ஆ, இப்ப ஞாபகம் வந்தது, இவங்க 424 புக் ஆகி இருக்காங்க. யாராவது அந்த ரூமுக்கு போய் இந்த அம்மா புருஷன் இருந்தா கையோட கூட்டி வாங்க. நான்காவது மாடியை பிளாஸ்டிக் பக்கெட்டுடன் ஒருத்தன் பாடிக்கொண்டே தரையை துடைத்து கொண்டே 424 என் அறைக்கு வரும்போது அவன் நனைத்த துணியின் விசிறலில் கதவோரத்தில் இருந்த இரத்த கரை சற்றே அம்பலப்பட்டது. புருஷனை கையோடு கூட்டி வர வந்தவன் கதவருகில் நின்று அழைப்பு மணியின் பொத்தானை அழுத்திவிட்டு கீழே துடைத்து கொண்டிருந்தவனுடன், என்னம்மா பிக்சர் பாத்தியா என்றான். எங்க, நாளைக்குதான் மேட்னி போகலாம்னு இருக்கேன், நீ பாத்துட்டியா? ஓ, முதல் ஷோ. படம் எப்படி? பரவாயில்லை, ஒரு தபா பார்க்கலாம். என்னது? மறுபடி மணி அடித்தான். உள்ளே ஒருத்தரும் இல்லை போல இருக்கு. அதுதானே என்று அந்த கதவை திறக்க முயற்சிக்காமல் மறுபடியும் லிப்டுக்கு கீழிறங்கி, ரூம்ல ஒருத்தரும் இல்லீங்க என்றான். உமா இப்போது ஒரு சோபாவில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள். பாப்ஜி பாப்ஜி என்றுதான் ஸ்மரித்து கொண்டிருந்தாள். என்ன சொல்றாங்க? ஏமா உங்க ஹஸ்பண்டு எங்க போயிருக்காரம்மா? என் கணவன் என்று அழ ஆரம்பித்தாள். விட்டுட்டு போயிட்டாரா? உமா தன் தாலியை பார்த்து கொண்டு அதை தேர்ந்தெடுத்து, ஐயோ என்றாள். என்னவோ சண்டை போலிருக்கிறது என்று ஒரு முட்டாள் அனுதாபித்தான். உமா தண்ணீர் அருந்தினாள். போலீஸ் போலீஸ் கூப்பிடுங்க. இதற்குள் ரிசப்ஷன் ஆசாமி போர்டில் சாவி இல்லாததை பார்த்து, டேய் என்னடா பார்த்திருக்க, சாவி எடுத்துட்டு போயிருக்கு, ஆள் இருக்காங்கடா. கதவை தட்டினேங்க, சத்தமே இல்லை, ஆள் தூங்கிட்டு இருக்கானோ என்னவோ. நீங்க தான் போய் பார்த்துட்டு வாங்களேன். இப்போது தரை துடைப்பவன் உறைந்திருந்த இரத்தக்கரையை கவனித்து விட்டான். கொஞ்சம் தயக்கத்துடன் சார் என்று கதவை தட்டினான். கதவின் குமிழை முயன்று பார்த்தான். திறந்து கொள்ள உள்ளே சார் என்று சொல்லி கொண்டே எட்டி பார்த்தான். அதே சமயத்தில் ரிசப்ஷன் ஆசாமியும் வந்துவிட, என்னையா உள்ள ஆள் இருக்காரா இல்லையா? கீழே படுத்திருக்கார் சார் என்று அருகே செல்ல, மணி சரியாக 1:05. சீக்கிரம் வாங்க, உடல் உடம்பு பாடி ரத்தம் என்று வெளியே ஓடினான். ஓ மை காட், போலீஸ் டெலிபோன் ரத்தம்
இன்ஸ்பெக்டர் மாதவராவ் தான் முதலில் வந்தார். 100 எண்ணுக்கு போன் கிடைத்து கண்ட்ரோல் ரூமிலிருந்து செய்தி அனுப்பப்பட்டு VHF ரேடியோ மூலம் தொடர்பு கொண்டு உடனே அனுப்பப்பட்ட ஜீப்பில் வந்து இறங்கினார். நேராக நடந்து எங்க என்றார். 4வது மாடியில சார், இவங்க தான் வைஃப். மாதவராவ் பிரமித்து பார்த்து கொண்டிருந்த உமாவை ஒரு கணம் நோக்கிவிட்டு, முதல்ல அங்க போகலாம், லிப்ட் வேலை செய்யுதா? காத்திருந்த லிப்டில் கான்ஸ்டபிள்களுடன் மேலே சென்று வேகமாக நடந்தார். ஒரு முறை தன் கடிகாரத்தை பார்த்து கொண்டார். 1:37. இந்த ரூம் தானா? ஆமா சார். முதல்ல எல்லோரும் விலகுறீங்களா? நீங்க போய் உங்க ரெஜிஸ்டரை கொண்டு வாங்க. கதவை திறந்தார். மிக ஜாக்கிரதையாக ஏதேனும் காலடி சுவடுகள் இருந்தால் கலைந்து விடாதபடி உள்ளே சென்றார். ஒருத்தரும் வரவேண்டாம். ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அறையை நிதானமாக பார்த்தார். இந்த ஆள் யாருன்னு தெரியுமில்லே? தெரியும் சார், பேரு கிருஷ்ணமூர்த்தி, ஹோட்டல்ல தங்க வந்தவர். திம்மப்பா, நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஒரு 142A ஃபில்அப் பண்ணி இன்க்வெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்புறம் COD-க்கு சொல்லி போட்டோ எடுக்கணும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம காத்திருக்காங்கன்னு உடனே வர சொல்லுங்க. மறுபடி கூட்டம் போடுறீங்களே? யோ, கோர்ட்டுக்கு வரையா சாட்சி சொல்ல? கூட்டம் விலகியது. மாதவராவ் கண்ணாடியை பார்த்தார். மாயா. சம்சாரம் பேர் என்னங்க? தெரியாது சார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு தான் புக் பண்ணி இருக்காங்க. யாராவது போய் அந்த அம்மா பேர் விசாரிச்சுட்டு வாங்க. கூட்டி வரலாங்களா? வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். முதல்ல பார்த்தது யாரு? அந்த பொண்ணுதான் பாத்திருக்கு போல இருக்குங்க. கீழே ஓடி வந்தது, மயக்கம் போட்டு விழுந்துட்டுது. என்னன்னு கேட்டா சொல்ல தெரியலை. அப்புறம் உடனே நான் வந்து பார்த்தா. மாதவராவ் மறுபடி எச்சரிக்கையாக உள்ளே நுழைந்து கீழே பார்த்தார். நிச்சயமாக மூர்த்தி இறந்திருந்தான். பாத்ரூமை கை கட்டி கொண்டு எட்டி பார்த்தார். சுவரில் இருந்த இரத்தக்கரையை பார்த்தார். அந்த கண்ணாடியை உன்னிப்பாக பார்த்தார். மூர்த்தியை பார்த்தார். உடல் படுக்கையில் இருந்து சரிந்தது போல் இருக்கிறது. தொட்டால் முழுவதுமாக தரையில் சரிந்துவிடும். காயங்கள் நிறைய. பிரதான கழுத்தில் வெட்டு. மார்பில் இரத்த விரிப்பு. மீண்டும் மீண்டும் கத்தி கொண்டு குத்தினது போல 10 காயங்களாவது இருக்கும் போல தெரிந்தது. உடலை புரட்டினால் இன்னும் கிடைக்கலாம். ஊமை காயங்கள் வேறு. காதோரத்தில் இரத்தம். வாயில் இரத்த உறைவு. 2 மணி நேரமாவது இருக்கும். இவ்வளவு நேரம் என்ன செய்தார்கள்? தலை களைந்திருக்கிறது. சமீபத்தில் முடி வெட்டி கொண்டதாக தெரியவில்லை. காலையில் ஷேவ் பண்ணவில்லை என்று தெரிகிறது. சின்ன வயசில் காது குத்தி இருக்க வேண்டும். படுக்கையில் கிடந்த கையின் மணிக்கட்டில் மஞ்சள் கயிறு. விரலில் புதிய மோதிரம். பர்ஸ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 5 அடி 8 அங்குல உயரம் இருப்பான் என்று தோன்றுகிறது. திறந்த வாயில் சீரான பல்வரிசை. வாய் திறந்திருந்த விதம் கொஞ்சம் வினோதமாக இருந்தது. என்னவோ சொல்ல வந்து பாதியில் நிறுத்திவிட்டது போல. கோர் ஆஃப் டிடெக்டிவ்ஸில் இருந்து நீல நிற வண்டி வந்து நின்றது. பெட்டிகளுடன் கேமராவுடனும் நால்வர் மாடிப்படியை நோக்கி செல்ல உமாவை சுற்றிலும் சிலர் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். முடிச்சு முடிச்சாக பேசிக் கொண்டிருந்தார்கள். வெள்ளை உடை சிப்பந்திகள் கடமைகளை துறந்து மாடிக்கு போக ஆவலாக இருந்தார்கள். உமா அப்படியே எதையும் நோக்காமல் உட்கார்ந்திருந்தாள். அவள் தலை களைந்திருந்தது. மூக்கில் நீர் ஒழுகியது. 4வது மாடி போங்க. நீ பாத்தியாடா? இல்லை, நம்ம சோமு பாத்துட்டான். 2 நாளைக்கு சோறு வேண்டியிருக்காது. போட்டோக்காரர்கள் மேலே சென்றார்கள். போங்கப்பா போங்கப்பா, வேலையை பாருங்க. நாய் வரும் இல்லை. மாடிக்கு எப்படி போகும்? மாடி பூரா சீல் பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. நம்பர் என்ன? நம்பர் என்ன? மணி எங்கே இருக்கிறான்? அவன் ஆபீஸ்? ஐயோ, அப்பா கேட்டா துடிச்சு போயிடுவாரே. அம்மா, பாப்ஜி பாப்ஜி பாப்ஜி. உமா என்ன நினைப்பது?
என்ன அழுவது, எப்படி அழுவது, எங்கே செய்தி சொல்லுவது என்று ஒன்றும் புரியாமல் பரிதவித்திருந்தாள். இன்ஸ்பெக்டர் மாதவராவ் லிப்டிலிருந்து வெளிப்பட்டு அவள் அருகே வந்தார். மிஸ்ஸஸ் மூர்த்தி, உமா நிமிர்ந்தாள். ஏன் இங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க, வாங்க போகலாம். உமா இயந்திரம் போல அவரை பின்தொடர்ந்தாள். இத்துடன் 5ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. ஒரு நடுப்பகல் மரணம். அத்தியாயம் 6. உமா போலீஸ் அதிகாரியின் பின் தன்னினைவோ குறிக்கோளோ இல்லாமல் நடந்தாள். அதிகமாக துக்கத்தின் மரப்பில் ஒரு ஓரத்தில் சிரிப்பு கூட வந்தது. பாப்ஜி பூப்ஜி, இதுக்கு 600, அதுக்கு 600. ரிசப்ஷனுக்கு அருகே இருந்த அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அறை வாசலில் யாரோ கேமராக்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். இப்ப பிரஸுக்கு ஒண்ணும் இல்லீங்க, பிளீஸ் தொந்தரவு செய்யாதீங்க. நீங்க வாங்கம்மா, ஃபேனை போடியா கொஞ்சம். மிஸ்ஸஸ் மூர்த்தி உட்காருங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உட்கார்ந்த உடனே அழ ஆரம்பித்தாள். ஒவ்வொரு முறையும் இடம் மாறும் போது கூட புதியதொரு துக்க அலை தாக்க இன்னொரு பாட்டம் அழ வேண்டும் போல இருந்தது. இரண்டு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு தன்னுள் இருந்து கொண்டு வெளிவர மறுக்கும் துக்க கோலத்தை துப்ப வேண்டும் போல். மிஸ்ஸஸ் மூர்த்தி பிளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்களை தேவைக்கு அதிகமா இந்த சமயத்தில் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை நாங்க. மினிமம் குவெஸ்டன்ஸ், இதை பாருங்க. இத பத்தி, நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்க உறவுக்காரங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா? அம்மா அப்பா என்றாள். விலாசம் சொல்லுங்க. யோசித்து யோசித்து பேசினாள். அப்பா பேரு ராமச்சந்திரன், இருக்கிற இடம் மெல்ல மெல்ல சொன்னாள். டெலிபோன் இருக்கா? பக்கத்து வீட்டுல. நம்பர் சொல்லுங்க. தெரியாது. பரவாயில்லை, நாங்க மெசேஜ் கொடுத்து அவங்க சாயங்கால பிளைட்டுக்குள் வரும்படியா ஏற்பாடு செய்யறோம். பெங்களூர்ல தெரிஞ்சவங்க இருக்காங்களா? மணி. மணி யாரு? மணி மணி எங்க இருக்காரு? வந்திருக்கான். கம்பெனி பேரு நார்த். என்னவோ வரும். பரவாயில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். மிஸ்ஸஸ் மூர்த்தி, உங்க பேரு என்ன? உமா. மாயான்னு யாரையும் தெரியுமா? மாயா. ஓகே உமா, நீங்க கணவரை வந்து அடையாளம் காட்டக்கூடிய நிலையிலே இருக்கீங்களா? எங்க? மாடிக்குத்தான். அங்க பிரின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் முகத்தை பார்த்து அடையாளம் காட்டிட்டா போதும். அங்க வரமாட்டேன். மாதவராவுக்கு அருகே இருந்த இன்ஸ்பெக்டர் லெட்ஸ் வெயிட் என்றார். யார் இவர்கள், என்ன கேட்கிறார்கள்? டாக்டர், இந்த மாத்திரையை கொஞ்சம் சாப்பிடம்மா என்று கொடுக்க அதை வாங்கி உடனே சாப்பிட்டாள். என்ன மாத்திரை என்றார் மாதவராவ். டிராங்குலைசர். மணி கிட்ட சொல்லிட்டீங்களா? கம்பெனி பேர் சரியா தெரியணுமா? நார்த். நார்த். மணி யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மணி. டாக்டர், நீங்க உடனே மெட்ராஸுக்கு தகவல் கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸை பிடிங்க. கால் மணியில அவங்க கூட பேசிடலாம். இவங்க ட்ரௌமால இருக்காங்க. உமா தன்னை சுற்றிலும் நடப்பதில் கவனமே இன்றி உட்கார்ந்திருந்தாள். கான்ஸ்டபிள், பாத்துக்கங்கய்யா. மாதவராவ் புறப்பட்டார். மறுபடி 4வது மாடியின் அந்த அறைக்கு வந்தபோது லேப் ஆசாமிகள் சுறுசுறுப்பாக அறையை திட்டவட்டமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் கோபிநாத்தை பார்த்ததும் மாதவராவ், ஹலோ, நீங்க வந்திருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன்? நிறைய லேட்டன்ட் பிரின்ஸ். நிலை கண்ணாடியில வி பிக்கட் அப் எ பியூட்டி. அங்கிருந்து சேகரித்த சின்ன சின்ன பாக்கெட்டுகளை ஒருவர் வரிசைப்படுத்தி கொண்டிருந்தார். எல்லாத்துக்கும் டேக் போடணும், மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்ப அனுப்பலாம்? இதோ அரை மணியில. நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ரிஜிஸ்டரை கேட்டிருக்கேன். யாராவது புது ஆள் நடமாட்டம் தெரியலை, இன்னும் தெரியலை. ஏரியாவை லேசா கவர் பண்ணி வச்சிருக்கேன். வந்த உடனே செய்துட்டேன். கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமா யாராவது உலாத்தினாங்கன்னா இன்ட்ராகேட் பண்ண. என்ன, ஏதாவது தெரியுதா? நிறைய தடயங்கள்.
இருவரும் இயல்பாக அந்த கண்ணாடியை பார்த்தார்கள். மாயா! அந்த கிறுக்கலில் அவசரம் இருந்தது. எம் எழுத்து சற்று குறைக்கப்பட்டு ஒவ்வொரு எழுத்தும் பெரிசு பெரிசாக. என்ன நினைக்கிறீர்கள்? இதிலிருந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இறந்திருக்கிற விதம், அப்பா எத்தனை குத்துக்காயங்கள், எத்தனை அடி, கழுத்து இறுக்கம், மூன்று பேரை கொள்வதற்கான ஆத்திரம் இந்த செயலில் தெரிகிறது. இந்த ஆளை இவ்வளவு தூரம் வெறுப்பவன் யார்? அதை முதலில் கண்டுபிடியுங்கள். மூர்த்தியின் ரத்தம் தோய்ந்த சட்டையிலிருந்து சாம்பிள் எடுத்துக்கொண்டிருந்தவரிடம் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் சென்று, கொஞ்சம் எடுத்துக்க போதும், கட்டி தட்டி ஸ்டிஃபா இருக்கிறதா எடுத்துக்க, ஒரு கிரெயின் போதும், ஃபில்டர் பேப்பர்ல குவார்டர் சிசி ரத்த கட்டி எடுத்துக்க, அப்புறம் சீரம் சாம்பிள் கிடைக்குமா? சந்தேகம் சார். அப்ப ஒரு காரியம் பண்ணு, ஒரு துளி தனியா எடுத்துக்கிட்டு காயவை. இத பாரு, சுவத்தில் ரத்தம் தெரியுது, இதை அப்படியே சுரண்டி எடு. கூடவே கொஞ்சம் காரையையும் எடுத்துக்க, இல்லைனா பிரசிபிடின் டெஸ்ட் சரியா வராது. பிரின்ஸ் ஏதாவது லிஃப்ட் பண்ண போறீங்களா என்று மாதவராவ் கேட்டார். நிறைய எடுக்க போறோம், நீங்க சீக்கிரம் பஞ்சாயத்தை கூட்டி வாங்க. ஹோட்டல் மேனேஜர் எங்கே? அவரை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. படுக்கைக்கு அடியில கத்தி கிடைச்சது சார், ஏகப்பட்ட பிரின்ஸ் இருக்கும், அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம பேக் பண்ணுங்க. கிளாஸ் டம்ளர் எல்லாத்தையும் பாத்துருங்க. வாசக்கதவடியில ரத்தம் பாருங்க, அதையும் சாம்பிள் எடுத்துருங்க. அறையை வரி வரியாக படித்தார்கள். சார், பாடியை மூடிடலாமா? போஸ்ட்மார்ட்டம் ரெக்வெஸ்ட்ல பிளட் குரூப் சாம்பிளிங்கை தவறாம கேட்டு வைங்க, சில சமயம் விட்டு போயிருது. ஃபுட்பிரிண்ட்ஸ் கூட இருக்குது. அப்படி ஒண்ணும் தடயங்களை மறைக்க முயற்சி பண்ணினாப்புல தெரியலை நம்ம மாயா அல்லது மயா. ஐப்ரோ பென்சில்ல தான் எழுதி இருக்கான் இல்ல? ஆமா, இந்த கேள்வியை சரியா கேக்கணும்னா ஐப்ரோ பென்சில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இல்ல? பொம்பளை செஞ்ச காரியமா இருக்குமா இது? நீங்க ஷார் அண்ட் டேட் கேஸ் படிச்சிருக்கீங்களா? அது அமெரிக்கா, அந்த பொம்பளைங்க வேற மாதிரி. மாதவராவ், நாம கேஸ்ல ரொம்ப ஆரம்பத்துல இருக்கோம். இப்பவே உலக ஜனத்தொகையில பாதி பேரை சௌகரியமா எலிமினேட் பண்ண விரும்புறீங்க நீங்க. நான் சொல்றது இல்லை, இன்னும் இல்லை. என்னையா, மேனேஜர் வந்தாரா? போலீசின் திறமையான ஆனால் மிக மிக மெதுவான இயந்திரம் இயங்க ஆரம்பித்தது. ஹோட்டல் மேனேஜர் மற்றும் தங்குபவர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவரின் முன்னிலையில் அந்த அறையில் தெரிந்த மற்றும் பொதிந்திருந்த கைரேகை அடையாளங்கள் எடுக்கப்பட்டன. கண்ணாடி டம்ளர்கள் பிளைவுட் பலகையில் ஆணி அடித்து அதில் பொருந்துமாறு கவனமாக கவிழ்க்கப்பட்டன. மனுக்கள் நிரப்பப்பட்டன. மூர்த்தி இப்போது நிறம் மாறிவிட்டான். அந்த அம்மாவை கூட்டிட்டு ஒரு தடவை ஐடென்டிஃபை செய்திடுறது நல்லது. உடலை முழுக்க மூடிடாதீங்க, கொஞ்சம் தெளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜர் சார், ட்ரங்கால் ஏதாவது வந்ததா? எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். போஸ்ட் ஆபீஸ்ல ஆளை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கோம். வந்தா உடனே அடுத்த ரூம் 425 கொடுக்க சொல்லி இருக்கோம். இந்த கதவு குமிழ்லையும் பாத்துருங்க தனராஜ். உமா திடீரென்று தீர்மானித்தாள். என்னம்மா என்றாள் அவள் அருகில் இருந்த பெண். நான் போறேன், என் பாப்ஜியை பார்க்கணும். நான் போறேன், அவங்க கூப்பிடுவாங்கம்மா. இல்லை, நான் மூஞ்சியை பார்க்கணும், போகணும், மறந்துரும், மறந்துரும். உமா பொம்மைத்தனமாக சற்று வேகமாக மாடிப்படியை அடைய அதே சமயம் மாதவராவ் அங்கு வந்துவிட்டார். எங்க போறீங்க? மாடிக்கு. நான் அழைச்சிட்டு போறேன், வாங்க. தடுமாறி தடுமாறி நடந்து வந்தாள். அதே 424 கதவருகே. ஒன்னு நீங்க திறக்கணும், இல்லை நான். இப்படி திறக்கிறதுக்குள்ள ஐயோ என்னது விஷமம். நெருங்கினாள். ஒதுங்கியா, ஒதுங்கியா, பிரமித்து நின்றாள். மூர்த்தியை கிடத்தியிருந்தார்கள். கழுத்து வரை துணி மூடியிருந்தது. காது ரத்தத்துடன் மயிர்கற்றை ஒட்டியிருந்தது. வாய் திறந்து கண்கள் பார்வையற்று நோக்கின. உமா, உமா, லெட் மீ மேக் இட் ஷார்ட், இதுதானே உன் கணவன்? உமா தலையசைத்தாள். எதுக்காக கொன்னா?
எதுக்காக காயம், எதுக்காக ரத்தம், என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், எதுக்காக, எதுக்காக சொல்லுங்கோ, we will find out உமா. உமா அவன் அருகில் உட்கார்ந்தாள். மிக மெதுவாக தன் கையை நீட்டி மூர்த்தியின் கன்னத்தில் வைத்து பாப்ஜி பாப்ஜி என்று கூப்பிட்டாள். கன்னத்தில் லேசாக தட்டினாள். அதற்கேற்ப தலை அசைந்தது. ஏன் பாப்ஜி, அது யாரு பாப்ஜி? உமா, எழுந்திருங்க. உமா தலை நிமிர்ந்து எதற்காக என்னை கூப்பிடுகிறாய் என்பது போல பார்த்தாள். சார், மெட்ராஸ் கால், மிஸ்டர் ராமச்சந்திரன். உமா, உங்க அப்பா கூட பேசுறியா? உமா எழுந்திருத்தாள். அடுத்த அறைக்கு சென்று டெலிபோனை காதில் வாங்கி, உமா, நான் தான் அப்பா பேசுறேன், என்னம்மா ஆச்சு? அப்பா அப்பா விசித்து அழுதாள். பாரு உமா, நான் சாயங்காலம் 7 மணிக்குள்ள அங்க வந்துடுறேன், அங்கேயே அப்படியே இருமா. உமா, என் கண்ணில்ல கொஞ்சம் தைரியமா இரு, நான் ஓடி வந்துடுறேன். மணிக்கு போன் பண்ணியிருக்கேன், அவன் உடனே அங்க வந்துருவான். உமா, என் கண்ணே, நாங்க எல்லோரும் உனக்கு இருக்கோம், நடந்தது ஒரு சொப்பனம் மாதிரி நினைச்சுக்கோ, துருசொப்பனம். ஹோட்டல் மேனேஜர் சொன்னான், விஷயம் தெரிஞ்சது, நாங்க ஓடி வந்துடுறோம் கண்ணே, இதோ இந்த க்ஷணமே வரோம். அப்பா அப்பா, ஏன் பா, ஏன், என்னத்தை சொல்றதுமா, விதி, நம்ம தலை விதி, அவன் விதி. ஜாதகமெல்லாம் பார்த்தாங்களேப்பா, பொருத்தமெல்லாம் பார்த்தாங்களேப்பா. மூக்கை முழங்கையால் துடைத்து கொண்டு அழுது கொண்டே தொடர்ந்தாள். 100 பெரியவா தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசிர்வாதம் பண்ணினாங்களே, எதுக்குப்பா இவ்வளவு செலவழிச்ச? 2 நாளில் பெங்களூருக்கு வந்து இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கொட்டுறதுக்கா? மார்பூரா ரத்தம்பா, கழுத்தில காதில, ஏன்பா ஏன்? உமா அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு அந்த டெலிபோனை தன் தந்தையாக கொண்டு அதை கட்டி கொண்டு அப்பா அப்பா என்று அழுதாள். டெலிபோன் நழுவி விழுந்தது. மாதவராவ் அதை எடுத்து, மிஸ்டர் ராமச்சந்திரன், எப்ப வர்றீங்க? ஃப்ளைட்டிலே சாயங்காலம் வந்துடுறேன் சார். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். அஃப்கோர்ஸ். பையனோட பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். என் பிரதர் இன்லா மணின்னு நார்த் சைட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆடிட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கும் தகவல் சொல்லி இருக்கேன். அவன் வந்துட்டா அவளை பார்த்துப்பான். என்ன சார் ஆச்சு? அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பெயர் வி கிருஷ்ணமூர்த்தி, வயது சுமார் 26, உயரம் கர்நாடக மாநில போலீஸ் வாரம் நம்பர் 14 நிரப்பப்பட்ட எழுத்துக்களாக மாறினான் மூர்த்தி. மாலைக்குள் அவன் உடல் விக்டோரியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டு மெடிக்கல் ஆபீசர் அதை தொட்டு பார்க்க போகிறார். துணிகள் அனைத்தையும் விளக்கி அவன் காயங்களை ஒவ்வொன்றாக கணக்கெடுத்து குறிப்பிட போகிறார். எலும்பு முறிவுகளை தேட போகிறார். கண் ரப்பைகளை விளக்கி பாப்பாக்களின் திறப்பை அளவிட போகிறார். மண்டையின் மேற்பாதியை ரம்பம் கொண்டு அறுத்து திறக்க போகிறார். கீழுதொட்டிலிருந்து தொடங்கி அடிவயிறு வரை கத்தி கீறல் செய்து கவனமாக அவன் உடலை பிரிக்க போகிறார். மூர்த்தியின் மூடிய உடல் ஸ்ட்ரெச்சரில் வைத்து எடுத்து செல்லப்பட்ட போது மணி வந்தான். இத்துடன் 6ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. ஒரு நடுப்பகல் மரணம். 7. மணி பிரமிப்புடன் கனவில் நடப்பவன் போல செலுத்தப்பட்டவன் போல் உமாவை நோக்கி வந்து, என்ன ஆச்சு உமா என்றான். முதல் முறையாக ஒரு பரிச்சய முகத்தை பார்த்ததும் உமா மிச்சமிருந்த துக்கம் அனைத்தையும் கண்ணீராக்க வேண்டும் போல அவசரத்தில் பெரிதாக அழுதாள். மணி, வந்து பாரு பாரு, என்ன ஆயிருக்கு பாரு, எத்தனை ரத்தம் பாரு, எப்படி அடிச்சு போட்டிருக்கா பாரு, எப்படி படுத்துருக்கார் பாரு, நம்மாத்து மாப்பிள்ளை. எதுக்காக மணி, எதுக்காக இந்த வதம், எதுக்காக மணி, புரியவே இல்லை. சொல்லுப்பா சொல்லு. இத பார், மூடி வச்சிருக்கா. சார், திறந்து காட்டுங்கோ, மணி பார்க்கட்டும்.
திறங்கோ திறங்கோ என்று அடி தொண்டையில் வெறித்தனமாக கத்தினாள். மணி, நீங்க இவங்களுக்கு உறவா? ஆமா சார், நான் இவளுக்கு மாமா. மணி கீழே பார்த்தான். அடப்பாவி அடப்பாவி. மணி முகத்தை விகாரப்படுத்தி கொண்டு நின்ற வாக்கிலேயே அழுதான். மணி, can you take care of her? நிச்சயம் சார். என்ன சார் ஆச்சு என்றான் விசும்பல்களுக்கு இடையில். புஸ்தகம் பார்க்கலாம்னு அரை மணி போயிருந்தேன்டா, அதுக்குள்ள அதுக்குள்ள. உமா சும்மா இரு, பயப்படாதே, நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இனிமே பார்த்துக்கிறேன். நீ இனிமே இங்க இருக்க கூடாது, என் கூட வந்துடு, என் கூட வந்துடு உமி, என் கூட வா. சார், நான் இவளை அழைச்சிட்டு போயிடுறேன். ரிலேட்டிவ்ஸ் வந்தா அவங்களை விசாரிச்சுட்டு விக்டோரியா ஹாஸ்பிடல் வாங்க, நாங்க அங்கே எடுத்துட்டு போறோம். இன்க்வெஸ்ட் நடத்திட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். சார், கமிஷனர் வரார். உயர் போலீஸ் அதிகாரி வர அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் சுறுசுறுப்பாக, ஒதுங்கப்பா, என்ன வேடிக்கை? உமா வா. மணியை பின்பற்றி தள்ளி போய் காரிடாரில் நின்றாள். போலீஸ் அதிகாரிகள் அறையை மொய்த்தார்கள். உமா சுற்றுப்புறத்தை பார்க்காமல் அந்த இடத்தில் தரையில் உட்கார்ந்தாள். என்ன பண்றதுமா, தலை சுத்துறதா? இல்லை என்று தலையசைத்து அழுகையை தொடர்ந்தாள். வா உமா, எழுந்துரு, கீழே போயிடலாம். இந்த பாழாப்புற ஹோட்டல் வேண்டாம், இந்த இடமே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம். மணி, பாத்தியா, சரியா பாத்தியா? அதை பத்தி பேசாதே. உள்பக்கத்தில் இருந்து குரல்கள் கேட்டன. மாதவராவ், நீங்க எதுக்கும் சிஓடிக்கு ஒரு ரெக்விஷனுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லிடுங்க. ஏகப்பட்ட க்ளூ இருக்கு, ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, கிளியரா இருக்கு. ஆமா சார். மாயாவா இது? என்னது, யாராவது மாயான்னு தெரிஞ்ச பொம்பளைங்க இருக்காங்களா? விசாரிக்கணும் சார். மார்பாலஜிக்கல் எக்ஸாம் பண்ண சொல்லிடுங்க. ஆள் எப்படி? ஒரு கணவன், அவ்வளவுதான் தெரியும் சார். நல்ல ஆரம்பம். மனைவி பேர் என்ன? உமா. பிரின்ஸ் நிறைய கிடைக்குதா? ஆமா சார். பணம் ஏதாவது மிஸ்ஸிங்கா? பணம் நகை கேக்கணும் சார். இன்னும் கேக்கலையா? ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க சார். பதில் சொல்ற நிலையிலே இல்லை. அதெல்லாம் சூட்டோட சூட்டா முடிச்சிடணும். பத்து நாள் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. எங்க அவங்க? நான் பேசுறேன். வெளியிலே இருக்காங்க. கமிஷனர் வெளியே வந்தார். அவருக்கு 45 வயது இருக்கலாம். பார்த்த காட்சி அவரை எந்த விதத்திலும் பாதித்ததாக தெரியவில்லை. கூர்மையான கண்களால் சுற்றுப்பட்டவர்களை கவனித்து கொண்டே ஒருவித அலட்சியத்துடன் உமாவை அணுகி மணியை சற்று சந்தேகத்துடன் பார்த்து, ஏமா உட்கார்ந்துட்டீங்க என்றார். உமா நிமிர்ந்து பார்த்தாள். இவர்தான் கமிஷனர்மா? எழுந்து நிற்க முயற்சித்தாள். பரவாயில்லை, அப்படியே இருங்க. ஐ அம் சாரி உமா, உங்களுக்கு இப்படி ஒரு ஷாக் கிடைச்சிருக்கு. அழாதீங்க, அழறதினாலே பிரயோசனம் இல்லை. எதுக்காக சார்? எதுக்காக? என்ன எதுக்காக? எதுக்காக அவரை கொன்னாங்க? கொன்னாங்கன்னா நீங்க இது 2-3 பேர் வேலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியலையே. எதுக்காக எதுக்காக? அதை நீங்க தாமா சொல்லணும். பணத்துக்காகவா, நகைக்காகவா, விரோதமா? நிறைய பணம் வச்சிருந்தீங்களாமா? வழி செலவுக்கு வச்சிருந்தோம். ஹனிமூன். சிரித்தாள். எத்தனமா? தெரியாது, பெட்டியில தான் வச்சிருந்தார். பாத்துருங்க மாதவராவ், உங்க நகைகள் எல்லாம் ஒன்னும் கொண்டு வரலையே. உடம்பில் இருக்கிறதோடு சரி, அவருக்குத்தான் நகை போட்டாச்சு. பாப்ஜிக்கு ரத்தத்தில் ஸ்ட்ரெச்சரில் அந்த உடல் மூடி எடுத்து செல்லப்படும் போது ஆடியது. அவள் எழுந்து, நானும் போறேன், நானும் கூட போறேன் என்றாள். உமா இத பாரம்மா, அப்பா அம்மா எல்லாம் வருவா, சாயங்காலம் போகலாம். சார், இந்த கேள்வி எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கலாமா? She is not fully herself. நீங்க யாரு? என் பேர் மணி, நான் இவளுக்கு சொந்த மாமா. கமிஷனர் சற்று யோசித்து, சரி அழைச்சிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு மறுபடி அந்த அறைக்குள் நுழைந்தார். போறார் பாத்தியா மணி, போறார் பாத்தியா? இப்ப அவர் அப்பா அம்மா வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ஏண்டி, எங்காத்து பையனை
முழுசா உங்ககிட்ட அனுப்பி வச்சேனே, ஏண்டி இப்படி ஆகும்படி பண்ணிட்ட? பாத்துக்க கூடாதான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? தூங்கிட்டு இருந்தாருடா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கீழே போய் புஸ்தகம் பாத்துட்டு வரலாம்னு போனேண்டா. அரை மணி அல்லது 40 நிமிஷம், அதுக்குள்ள அலாதேவுமி, வா இந்த பைத்தியக்கார இடத்தில் நாம இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம், வந்துரு. உமா உட்கார்ந்து கொண்டே இருக்க மணி அவளை தோளில் அணைத்து எழுந்திருக்க வைக்க முயற்சிக்க உமா இயல்பாக அவன் கையை அகற்றினாள். தானாக எழுந்திருத்து அவன் பின் நடந்தாள். எங்க போறது, எங்க எடுத்துண்டு போவா அவரை? ஆஸ்பத்திரிக்குத்தான், வேற எங்க? நாமளும் போகலாம். வா மணி, இல்லட்டா அவரை பிழிச்சு போட்டுருவா. வா மணி, போகலாம் போகலாம், எல்லோரும் வரட்டும், டெலிபோன்ல பேசினேன், பிளைட்ல வர்றா, எல்லோரும் அவரை கிழிச்சு போட்டுருவா. உமா இப்ப அவர் முக்கியமில்லை, இறந்து போனவா முக்கியமில்லை, இருக்கிறவாதான் முக்கியம். மெல்ல நடந்து வெளியே வந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு மரத்தடி ரெஸ்டாரண்டில் உட்கார்ந்து கொண்டு, காபி சாப்பிடுறியா? எனக்கு ஒன்னும் வேண்டாம், வாந்தி வரும் போல இருக்கு. மோர் ஏதாவது? ஒன்னும் வேண்டாம்னா? என்று கோபித்து கொண்டாள். இப்படியே பட்னியா இருப்பியா? காத்தாலே ரூம்ல வரவழைச்சி காபி சாப்பிட்டோம், பாப்ஜி சாப்பிட்டு படுத்துனுட்டு ஒரே தூக்கம். பைத்தியக்காரி, நானும் பேசாம பக்கத்தில் படுத்துண்டு இருக்கலாம், குத்தினா ரெண்டு பேரையும் குத்திருப்பாளோ இல்லையோ, பாவம் நல்ல அசதி, தூங்கி போயிடுத்து. ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சுட்டு இருந்தோம், என்னென்னவோ பேசிட்டு இருந்தோம். இப்ப பாப்ஜி நிஜமாகவே இல்லையா மணி? இது ஏதாவது கனான்னா எழுப்பு மணி, என்னை எழுப்பிடு. இரண்டு காபி ஆர்டர் செய்தான். வேண்டாம்னு சொன்னேன், மணி சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்தான். உமா மறுபடி லேசாக அழ ஆரம்பித்தாள். எதிரே உட்கார்ந்திருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். உமா அழக்கூடாது மணி, இன்னும் எவ்வளவோ மனசுல பாக்கி இருக்கே, அழாதம்மா, எல்லோரும் பார்க்கறா, பார்க்கட்டும். உமா பிளீஸ், நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். அரை மணி மேசை மேல் தலையை கவிழ்த்து கொண்டு லேசாக குலுங்கி அழுது கொண்டிருக்க மணி அவள் முதுகையே பார்த்து கொண்டிருந்தான். உமா உமா, நான் சொல்றதை கேள், மூர்த்தி செத்து போகலை, அவனை அழிக்கவே முடியாதுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்றது. எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியேயும் கலந்து ஊடுருவி நிக்கிற ஆத்மாவுக்கு நாசமில்லை, அதை யாராலும் கொல்ல முடியாதுன்னு கீதையில சொல்லி இருக்கு. அது பிறப்பில்லாதது, குறைவில்லாதது, என்னைக்கும் இருக்கிறது, நாசமில்லாதது. இதை தெரிஞ்சவன் யாரை கொள்றான், யாரை கொள்விக்கிறான், இதை பத்தி துக்கப்படவே நியாயமில்லை உமா. அதை சைனம் நித்திய ஜாதம், நித்திய ஜாதம் நித்யம், வா மண்யசே மிருதம் ததாபி த்வம். ஆத்மா எப்போதும் பிறக்கிறது, எப்போதும் இறக்கிறது. இதை பத்தி நீ இப்படி துக்கப்பட நியாயமில்லைன்னு பகவானே சொல்லி இருக்கார் உமா. மூர்த்தி எங்க செத்து போனான்? ஒரு வஸ்திரத்தை விட்டுட்டு வேற வஸ்திரத்தை போட்டு இருக்கான், அவ்வளவுதான். யாரும் சாகலை, யாரும் சாகடிக்கப்படலை. உமா நிமிர்ந்து மணி என்ன இருக்கும் என்றாள். நாளரை ஆறது, அப்பா எப்ப வருவார்? சாயங்காலத்துக்குள்ள வந்துருவா? அவ அப்பாவும் வராரா? வரணும், தகவல் சொல்லி இருக்கு. அவளை போய் யாராவது அழைச்சுண்டு வரணும், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், பாப்ஜியை யாரும் சேதப்படுத்தாமல் பாத்துக்கிறேன், நீ போய் அவளை கூட்டிண்டு வந்துரு. இல்லை உமா, நீ அங்க இப்ப போக கூடாது, அவ நேரா ஹோட்டலுக்கு தான் வருவா, அங்க போய் காத்துண்டு இருக்கலாம், உங்களோட சாமான எல்லாம் அங்கத்தானே இருக்கு. சிரித்தாள். கையில் இருந்த மருதோன்றி கரையை பார்த்து கொண்டாள். கல்யாணம், அமோக கல்யாணம், ரிசப்ஷன், சாந்தி முகூர்த்தம், ரயில் பிரயாணம், தாலி அறுத்தாச்சு. உமா மறந்து போ, இனிமே இருக்கிறவாதான் முக்கியம். என்ன ஆச்சு மணி அவருக்கு? ஏன் அவரை அப்படி கொன்னாச்சு? என்ன ஆச்சு? கொன்னாச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சிரிக்க தொடங்கினாள். உமா பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எல்லாத்தையும் தெச்சு கொடுப்பாளோ இல்லையோ,
அறுத்ததை அறுத்தபடியே விட்டுற மாட்டாளே உமா என்று அதட்டினான். குணத்தை மெட்ராஸ் தூக்கிண்டு போயிடலாமா? அதுக்கும் நீதான் ஏற்பாடு பண்ணணும் மணி. கல்யாணத்துக்கு எவ்வளவு ஒத்தாசை செஞ்சே, சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணி, நாயனம் ஏற்பாடு பண்ணி, சாந்தி கல்யாண கட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணி, எங்க வாங்கின மணி? நல்ல ரோஸ்வுட் கட்டில் இல்ல, அதை அப்படியே புது கருக்கு அழியாம இருக்கு. நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க இல்ல? ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணது. உமா பைத்தியம் பைத்தியமா பேசாதே, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கின? உமா ஆ இப்படியா அடிச்சிருவேன் உன்னை. நான் சொல்றதை திருப்பி சொல்லு, வேற எதுவும் பேசாத சொல்லு. லோகா பிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம். லோகா பிராமம் ஸ்ரீராமம். ஏண்டா ராமா பாதகனே? உமா என்று அவள் கரத்தை பிடித்தான். விருட்டென்று பிடுங்கி கொண்டு, சி இன்னொருத்தன் பொண்டாட்டி, கையை தொடாதே என்றாள். ரூம் நம்பர் 424 அளவெடுத்து கொண்டிருந்தவர்கள் கீழே பாலிஷ் தரையில் காலடி அடையாளங்கள் இரண்டு லேசாக தெரிய, அவற்றை ஒரு பிறந்த குழந்தையை போற்றி பாதுகாப்பது போல எச்சரிக்கையாக அளவெடுத்து இடைவெளி அழுத்தம் தேய்வு என்று நிறைய குறிப்பெடுத்து கொண்டார்கள். மூர்த்தியின் பெட்டியை கவிழ்த்தார்கள். இரண்டு செண்ட் பாட்டிலும் புத்தகங்களும் டிராவலர்ஸ் செக்குகளும் புதிய புதிய சட்டைகளும் உள்ளுடைகளும் சரிகை வேட்டிகளும் படுக்கையில் விரிந்தன. மிக பொறுமையுடன் ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார்கள். உமாவின் பெட்டியை கவிழ்த்தார்கள். அலமாரியில் மாட்டியிருந்த சட்டைக்குள் மணி பர்சில் ரூபாய் நோட்டுகள் இருப்பதை பார்த்தார்கள். பாத்ரூமில் சோப்பை முகர்ந்து பார்த்தார்கள். பிளேடுகளை பிரித்து பார்த்தார்கள். ஜன்னல் கதவுகளை எல்லாம் கைரேகைக்காக ஆராய்ந்தார்கள். என்ன எடுத்துட்டீங்களா? ஃபுட்பிரிண்ட் கிளீன். ஒவ்வொருத்தர் கிளாஸ் சீட்டிலே ட்ரேஸ் பண்ணுவாங்க, சரியா வராது, குரோமைடு போடுவாங்க. நான் என்னன்னா ஹைப்போல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு போட்டோ நெகட்டிவை எடுத்துட்டு லிஃப்ட் பண்ணிடுவேன். இந்த முறையை கண்டுபிடிச்சதுக்கே எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணுங்க. பாருங்க என்ன கிளீனா வந்திருக்கு. அந்த நனைந்த பிரதியில் பூட்ஸ் கம்பெனியின் பெயர் இருந்தது. இத்துடன் 7 அத்தியாயம் நிறைவுற்றது. ஒரு நடுப்பகல் மரணம் அத்தியாயம் 8. அம்மாவும் அப்பாவும் வாழ்க்கையிலேயே முதல் விமான பயணமாக சாயங்காலம் வந்து சேர்ந்தார்கள். அம்மா உமாவை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். என் செல்லமே, என்னடி பகவான் இப்படி சோதிக்கிறார் நம்மை? அம்மா அம்மா ஏம்மா, ஒரே ரத்தம்மா, பாருமா என் புடவையெல்லாம் பாருமா, எனக்கு மட்டும் ஏமா இப்படி? மைசூர் போக கூடாதோ? நேரா ஊட்டிக்கு போய் போட்டோ எடுத்துக்க கூடாதோ? என் செல்ல குட்டி, உனக்கு இப்படி ஆகணுமா? அக்கா ஜாஸ்தி பேசாதே, கொஞ்சம் ஹிஸ்டரிக்கலா இருக்கா. மணி என்னடா ஆச்சு? ஏதோ ஆச்சு, நடக்க வேண்டியதை பாப்பம். ஜாதகம் பார்த்து பொருத்தம் சொன்ன சும்பனை கூப்பிட்டு விரட்டுங்க. அத்திம்பேரே, ரெண்டு நாள் அல்பாயுசுன்னு குருட்டு ஜோசியன் கூட சொல்லுவான். உமா அழுதது போதும், நிறைய அழுதாச்சு. பாடி எங்க கொண்டு போயிருக்கா என்று தயக்கத்துடன் கேட்டார் அப்பா. விக்டோரியா ஹாஸ்பிட்டலாம் போணுமா என்ன? போகாம பின்ன நன்னா இருக்கே. அவ அப்பா அம்மா எல்லாம் வராளா? கார்ல எல்லாம் வந்துருக்கா. ராத்திரியே முடிஞ்சா திரும்பி எடுத்துட்டு போயிடலாம்னுட்டு பிளான் போட்டிருக்காப்ல இருக்கு. மணி இப்பவே ஒரு டாக்ஸியை பார்த்து வச்சிரு, ராத்திரி மெயிலுக்கு டிக்கெட் கிடைச்சாலும் பரவாயில்லை. அவளோட நாமும் பட்டணத்துக்கு திரும்பி போக வேண்டியிருக்கும். மணி எல்லா ஏற்பாடும் செய்திருவான் என்றாள் உமா. இல்லை மணி, அங்க போனா உடனே சுடுகாட்டுக்கு போன் பண்ணிடு மணி. ஹலோ, பாத்தியா இப்படித்தான் அரை மணியா பினாத்தின்னு இருக்கா? எனக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கு. நீங்க வந்தப்புறம்தான் நிம்மதியாச்சு. இவளுக்கு வைத்தியம் பண்ணணும். வா மணி, ஆஸ்பத்திரி போயிரலாம். அவ நேரா அங்க போயிருக்க போறா. எத்தனை மணிக்கு மெட்ராஸை விட்டு கிளம்பினா?
ரெண்டு மணி இருக்கும். அப்ப இந்நேரத்திற்கு வந்துருப்பா. சரி, அந்த விக்டோரியாவுக்கு தான் போகலாமே. அழாதம்மா அழாதேம்மா, கண்ணை தொடச்சுக்கோமா. மணி இரு அக்கா, ரெண்டு ஆட்டோ புடிச்சுண்டு வந்துடுறேன். இந்தூர்ல டாக்ஸி கிடைக்கிறது கஷ்டம். அவர்கள் விக்டோரியா ஆஸ்பத்திரியை அடைந்த போது மூர்த்தியின் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆர்க் வெளிச்சத்தில் மாமியாரை பார்த்தாள் உமா. தலைமுடிச்சு அவிழ்ந்து தொங்கியது. கட்டி கட்டின மார்ச்சுவரியின் வாசலில் மூக்கில் தண்ணீர் ஒழுக படியில் உட்கார்ந்து கொண்டு என் புள்ள போயிட்டான் என் புள்ள போயிட்டான் என்று அரற்றி கொண்டிருந்தாள். உமாவை பார்த்ததும் அவளை நோக்கி வந்து கட்டி கொண்டு இருக்கி என் குழந்தே என் குழந்தே, தோத்துட்டோமேடி என்று அழுதாள். மாமி உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், தூங்கின்றிருந்தார் மாமி, அவரை புடிச்சு இப்படி உரு தெரியாம அடிச்சு போட்டு யாரு மாமி யாரு செஞ்சா, எதுக்காக எதுக்காக. மற்ற பேர் இருவரையும் பிரித்து அழைத்து சென்று மரத்தடியில் பெஞ்சு போட்டிருந்ததில் உட்கார வைத்தார்கள். மூர்த்தியின் அப்பா வாயில் துண்டை அடைத்து கொண்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தார். உமா அடி தொண்டையில் அமானுஷ்யமான குரலில் சற்று நேரம் அழுவதை பாட்டில்காரர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். இன்ஸ்பெக்டர் மாதவராவ் வந்தார். மணி அவரிடம் பாடியை எப்ப கொடுப்பாங்க சார் என்றான். இன்னும் 1 hourல கொடுத்துருவோம். எடுத்துட்டு போயிடுவீங்களா? ஆமா அப்படித்தான் தோன்றது. பாய் சைடிலே அப்படித்தான் விரும்புறாங்க. அப்பா அருகே வந்து, சார் நான் டாக்டரை அழைச்சிட்டு போகலாம் இல்லையா? பையனுடைய ஃபாதர் எங்கே? மணி அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சார் நீங்க உங்க டாக்டரை அழைச்சிக்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னால ஒரு அரை மணி அவங்க கூட பேச முடிஞ்சதுன்னா நல்லது. பார்க்கலாம் சார். மூர்த்தியின் அப்பா வந்தார். சார் உங்க பையனுக்கு தெரிஞ்சவங்கல்ல மாயான்னு யாராவது இருக்காங்களா? மாயாவா? அப்பா யோசித்தார், கண்களை துடைத்து கொண்டார். அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லையே. ஆபீஸ்ல நண்பர்கள் வட்டத்தில்? சாரி சார், அந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்? ரூம் கண்ணாடியில மாயான்னு ஒரு பேர் எழுதி இருந்தது. எதுக்கும் துப்புரவா விசாரிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. மணி நீங்க போய் உமாவை அழைச்சிட்டு வரீங்களா? எதுக்கு சார் கேள்வி கேட்க? இந்த சமயத்துல போய் இதெல்லாம் வெச்சுக்கலாமா? இல்லைனா அனாவசியத்துக்கு உங்களை எல்லாம் டீடைன் பண்ண வேண்டி வரும். போங்க. உமா தயக்கத்துடன் அருகே வர, வாங்க உமா, உங்களை நாங்க எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம். கொஞ்சம் நீங்கெல்லாம் அந்தண்டை போறீங்களா? இப்ப போய் அவளை ட்ரபிள் பண்ணியே ஆகணுமா இன்ஸ்பெக்டர்? மணி சும்மா இருக்கியா? சார் நான் பதில் சொல்றேன், வாங்க என்றாள் உமா. இருவரும் சற்று தூரம் நடந்தார்கள். ஆஸ்பத்திரி ராத்திரி அவலங்களுக்கு தயாராகி கொண்டிருந்தது. கேட்டுகள் பெரும்பாலும் மூடப்பட்டு விட்டன. மாதவராவ் உமாவை வெளிச்சமான ஆள் நடமாட்டம் இல்லாத காரிடாருக்கு அழைத்து சென்றார். உட்காருங்க உமா. உங்களை உமானு கூப்பிடுறதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லை உமா, என்கிட்ட புதுசா ஒரு மிஷின் இருக்கு, பாலிகிராஃப்னு பேரு. அதை இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் சொன்னா கண்டுபிடிச்சிருமாம். என்னை மாதிரி பழைய ஆபீசருக்கெல்லாம் பாலிகிராஃப் தேவையில்லை. கண்ணை பார்த்தாலே பொய் சொல்றவங்களை கண்டுபிடிச்சிருவோம். சரி என்றாள் உமா. உமா மூர்த்தியை எப்ப முதல்ல சந்திச்சீங்க? 2-3 மாசம் முன்னால பெண் பார்க்க வரும்போது. அதுக்கப்புறம்? கல்யாணத்தின் போதுதான். கல்யாணம் எப்ப? சரியா 2 நாள் ஆச்சு சார். ஐ எம் வெரி சாரி உமா. என்னை நேரா பார்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மூர்த்தியை நீங்க கொன்னீங்களா? உமா உடனே இல்லை என்றாள். இந்த கல்யாணத்துல ஏதாவது ஏமாற்றமா உங்களுக்கு? இல்லை, இல்லவே இல்லை. வேற யாருக்காவது ஏமாற்றம்னா? யாராவது உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருந்தாங்களா? ஒரு சமயம் என் மாமா மணிக்கே என்னை கொடுக்கறதா இருந்தது. அப்பா வேணாம்னுட்டார். உங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி காதல் ஏதாவது உண்டா?
பிராங்கா பதில் சொல்லுங்க. இல்லை, இந்த மணி கூட இல்லை சார். மூர்த்தி எப்படிப்பட்ட மனிதர் தெரியாது சார். தன்னை பத்தி ஒன்னும் சொல்லலையா அவர்? ரெண்டு நாள் சார். ரெண்டு நாளிலே நிறைய பேசி இருப்பீங்களே. ரெண்டு நாளிலே நாங்க ஒருத்தரை ஒருத்தர் உடலாலத்தான் தெரிஞ்சின்றோம். அதுலதான் ஏதோ அவசரம் இருந்தது, உயிர் போற அவசரம். உமா சிரித்தாள். மூர்த்தி என்னை பொறுத்தவரையிலும் பரிபூரணமாக அந்நியர். ஐசி, அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு உங்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரியாது? தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்ப என் விருப்பமும் அதுதாம்மா. உமா, உங்க கைரேகையை பிரதி எடுத்துக்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குமா? இல்லை, நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணிக்கலாம், உங்க உரிமையை தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லை, நான் செய்யலை. உமா, நல்லா யோசிச்சு பாருங்க. மூர்த்தியோட பழகின இந்த ரெண்டு தினங்களில் கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் நெருடலா, ஏதாவது நிகழ்ந்ததா? இல்லை. இருக்கு, உடனே பதில் சொல்லாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. இல்லை சார், ரெண்டு நாளும் உடல் 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 தான், ஒருத்தரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தோம், அவ்வளவுதான். மை காட், அவர் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் பழக்கங்கள் என்ன? கோபங்கள் என்ன? என்ன புஸ்தகம் படிப்பாரு? யாரை பிடிக்கும்? எதுக்கு பிடிக்கும்? என்ன கலர் சட்டை அவருக்கு இஷ்டம்? எத்தனை சம்பளம்? என்ன வேலை? எப்ப ஆபீஸ் போகணும்? என்ன பிளட் குரூப்? எதுவுமே தெரியாது சார். பிளட் குரூப் எங்களுக்கு தெரியும். இருக்கட்டும், மணி எப்படிப்பட்ட ஆள்? நல்லவன், ரொம்ப ஒத்தாசை செய்வான். வெகுளி. அப்படியா? திவ்யாங்கிறது யாரு? திவ்யா, அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்திருந்தாங்களே, உங்க ஃபாதர் இன்லா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களே. திவ்யா வந்து வந்து சொல்லுங்க. சே, அபத்தம் சார். அபத்தமா இருந்தாலும் சொல்லுங்க. அவ மூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா, ஜாதகம் சரியா இல்லைன்னு வேண்டாம்னுட்டாங்க. மணி திவ்யா ரெண்டு பேரும் மெட்ராஸ்ல இருந்து இதுக்குன்னு வந்தாங்களா? இல்லை, ரெண்டு பேரும் எங்க கூட பெங்களூருக்கு அகஸ்மாத்தா வந்தாங்க. அப்படியா, இன்ட்ரெஸ்டிங் என்றார் மாதவராவ். மணி திவ்யா மாயா மயா என்றார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லை, சாரி, உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன். நீங்க போகலாம். பாடியை மெட்ராஸ் எடுத்துட்டு போறதா பேசிக்கிட்டாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணி கொடுக்கறேன் சார். ஒரு வேண்டுகோள். என்ன? மூர்த்தியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிப்பீங்கல்ல? வி ஹோப் சோ. எனக்கு காட்டுங்க சார். நிச்சயம் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலாமா? சொல்லுங்க. ரொம்ப சின்ன வயது உங்களுக்கு. இத்தனை இளமையில இவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இதை நீங்க மறக்க முடியாதுதான். மறக்க சொல்லலை நான், ஆனா உங்க எதிர்காலம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த சம்பவத்தினால் உங்க சந்தோஷம் இப்ப இல்லை, எதிர்கால சந்தோஷம் பாதிக்கப்படாம பாத்துக்கங்க. வாழ்க்கை இன்னும் உங்களை புறக்கணிக்கலை, ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். ஆனா கொஞ்ச நாளைக்காவது என் எதிர்காலம் ஒரு கேள்வின்னு பதிலை தேடி அலைஞ்சுருக்க போறது. மூர்த்தி ஏன் சார் செத்தார்? பதில் அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கலாம், ஜாக்கிரதையா இருங்க. அதிர்ச்சியா? கிடைத்த அதிர்ச்சியை விடவா பெரிசா வரப்போறது? வரலாம் வரலாம், நீங்க போய் மணியை கொஞ்சம் அனுப்புங்க. மூர்த்தியின் உடல் மார்ச்சுவரியிலிருந்து வெளிக்கொணரப்பட்டது. ஓலை பாயில் சுருட்டி வைத்திருந்தார்கள். முகம் மட்டும்தான் தெரிந்தது. காரின் பின்பக்கத்தில் ஏற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் கூக்குரலாக அழுது கொண்டிருந்தார்கள். உமா மெஷின் போல அவர்களை நோக்கி நடந்தாள். மணி, உன்னை அவர் கூப்பிடுறார். யாரு? இன்ஸ்பெக்டர். உன்னை ஏதோ கேட்கணுமாம். திவ்யா எப்ப வந்த? திவ்யா அவளை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள். உமா உமா, ஐ அம் சாரி உமா,
ஐ அம் சாரி. என்ன ஒரு கொடுமைவுமா? கடவுளுக்கு கண்ணில்லைவுமா? புத்தி இல்லை, கடவுளே இல்லை என்றாள் உமா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது உமா என்றான் மணி. சரிதான் போடா. மூர்த்தியின் தம்பி ஆனந்த் அவளருகில் வந்து மௌனமாக நின்றான். என்ன ஆனந்த், இந்தியா ஜெயிச்சுதா நியூசிலாந்தா? ஆனந்த் நின்ற வாக்கிலேயே அழ ஆரம்பித்தான். மணி மணி, நீங்க ரொம்ப சின்னவங்க, உங்களுக்கு இப்படி ஆனது அநியாயம். ஆனந்த், எனக்கு ஒரு ஒத்தாசை செய்வியா? என்ன மண்ணி? எது வேணா கேளுங்கோ. ஆனந்த், நானும் நீயும் கண்டுபிடிக்கலாமா? என்ன மண்ணி? உங்க அண்ணாவை கொன்னது யாருன்னு? இத்துடன் 8 அத்தியாயம் நிறைவுற்றது. ஒரு நடுப்பகல் மரணம். அத்தியாயம் 9. ஆனந்த் உமாவை சற்று கலவரத்துடன் பார்த்தான். மன்னி, எனக்கொன்னும் தெரியாது. நானும் மூர்த்தியும் தினம் சாப்பிடுற போது ஒரு தடவை பார்த்துப்போம். உங்க அண்ணாவை அவ்வளவு தூரம் வெறுத்த ஆள் யாரு ஆனந்த்? தெரியலையே மன்னி, தெரியலையே. கிட்டத்தில் மூர்த்தியின் உடல் தெரிந்தது. நெற்றியெல்லாம் இது என்ன? காருக்குள் நுழைப்பது கஷ்டமாக இருந்தது. மணி பாதி தூரம் போனவன் திரும்பி வந்து, ஒதுங்குங்கோ, நான் பிடிக்கிறேன் என்று மூர்த்தியை முரட்டுத்தனமாக பிடித்து உள்ளே திணித்தான். மணி எப்போதும் ஒத்தாசை. மணி, திவ்யா, மாயா. மணி, திவ்யா, மாயா. எதற்காக இன்ஸ்பெக்டர் அப்படி சேர்த்து பார்த்தார்? திவ்யாவை பார்த்தாள். அவள் இன்னும் உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக அழுது கொண்டுதான் இருந்தாள். இரண்டு பேரும் ஒரே சமயத்தில் பெங்களூருக்கு எப்படி? சே, அபத்தமான கற்பனை. ஆனந்த், அந்த சீட்டை கொஞ்சம் இழுத்து வாங்குப்பா என்று மணி சொல்லிக் கொண்டிருந்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நிரப்பிவிட்டு கையை துப்புரவாக கழுவி கொண்டிருந்தார் டாக்டர். எத்தனை போஸ்ட்மார்ட்டங்கள் இதுவரை? என்ன செய்வது? யாராவது இந்த முக்கியமான ஆனால் கோரமான காரியத்தை செய்தாக வேண்டுமே. இன்றைக்கு பரவாயில்லை, ஒன்றே ஒன்றுதான். சில தினங்கள் 3 கூட செய்ய வேண்டியிருக்கும். மேஜை மேல் பற்பல ஆயுதங்கள் இருந்தன. பல அளவுகளில் அங்கங்களை வெட்டுவதற்கு 6-10 இன்ச் நீட்டமுள்ள கத்திகள், ரம்பங்கள், மர சுத்திகள், அளக்கும் டேப், ரப்பர் கையுறைகள், கண்ணாடி சீசாக்கள், பேசின், பஞ்சு. வயிற்றை திறந்ததும் வருவதை வாங்கிக் கொள்ள வாயகன்ற கண்ணாடி பாட்டில்கள் 2. சற்று நேரம் முன்பு மூர்த்தி மேஜை மேல் கிடத்தப்பட்டிருந்தான். உடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருந்தன. அவன் ஆசன துவாரத்தில் ஒரு தெர்மாமீட்டர் சொருகப்பட்டது. உடல் அலம்பப்பட்டது. காது ரத்தமும் வாயிலிருந்து வழிந்திருந்த ரத்தமும் துடைக்கப்பட்டது. கண்கள் கூர்ந்து நோக்கப்பட்டன. காடவரிக் ஸ்பாசம் என்கிற ரீதியில் மூர்த்தி உடல் உயிர் துறந்த அந்த கணத்தின் அதிர்ச்சியில் மூடியிருந்த வலது கைவிரல்கள் நிதானமாக பிரிக்கப்பட்டன. நகத்தின் ஓரத்தில் ஒட்டியிருந்த ஒரு நீண்ட தலைமுடி மிக ஜாக்கிரதையாக ஃபோர்செப்ஸ் உதவி கொண்டு நீக்கப்பட்டது. ஒரு சின்ன தீக்குச்சியின் உதவி கொண்டு நக கணுக்களின் இடுக்கில் இருக்கும் அழுக்கு கூட ஒரு கவரில் பத்திரப்படுத்தப்பட்டது. உடலில் ஒவ்வொரு காயமும் பூத கண்ணாடி மூலம் ஆராயப்பட்டது. டேப் கொண்டு அளக்கப்பட்டது, குறித்து கொள்ளப்பட்டது. கத்தியை எடுத்து தலைப்பகுதியில் தொடங்கி காதிலிருந்து காது வரை ஒரு வெட்டு திறப்பு. தோலை மடித்து உள்ளுக்குள் தெரிந்த மண்டை ஓட்டை லேசாக தட்டி பார்த்து பின் மண்டை ஓட்டை ரம்பம் கொண்டு புருவங்களின் லெவலுக்கு கொஞ்சம் மேலே சுற்றிலும் வட்டமாக வெட்டி உள்ளுக்குள் மூளையை. மன்னிக்கவும், இந்த பாராவை இதற்கு மேல் பிரசுரிக்க இயலவில்லை. உடல் குடும்பத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட பின் 2 குடும்பங்களும் தனி கும்பல்களாக பிரிந்தார்கள். உமா நடுவில் நின்றாள். இங்கேயா அங்கேயா என்று தயங்கினாள். மணி, உள்ளே சென்றவனை இன்னும் காணோம். அப்பா,
அம்மா, திவ்யா, பத்து எல்லோரும் ஒரு பக்கமாகவும், மூர்த்தியின் அப்பா, அம்மா, ஆனந்த், மற்ற மச்சினர்கள், அவர்கள் பேர் கூட இன்னும் அவள் தெரிந்து கொள்ளவில்லை. மறுபக்கமாகவும் நின்றனர். உமா, நீ இப்போது எந்த பக்கம் என்று இந்த இரண்டு குழுவிலும் கேட்காமல் கேட்பது போல இருந்தது. அவர்கள் யாரும் உமாவை கவனித்ததாக தெரியவில்லை. மாமியார் மட்டும் ஒரு தடவை அனுதாபமாக அவளுடன் ஒரு பாட்டம் அழுதுவிட்டு இப்போது பிரிந்து விட்டாள். ஆனந்த் அங்கிருந்து இவளை இன்னும் அனுதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அவ பிளான் என்னன்னு தெரியலையே, ராத்திரியே எடுத்துண்டு போறாப்லதான் தெரியறது. எங்க இந்த மணி? உமா, மணி எங்கே போறேன்னு சொல்லிட்டு போனானா உங்கிட்ட? இன்ஸ்பெக்டர் அவனை விசாரிச்சிட்டு இருக்காருப்பா. ஆனந்த் அங்கிருந்து வந்து, மணி, நாங்க புறப்பட போறோம். எங்கப்பா? மெட்ராஸுக்கு. ஏன்பா, உங்க பிளான் என்னன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இவ்வளவு பேர் நிக்கிறோமே. என்ன பிளான் மாமா? ஏதோ வந்தோம், பாடியை எடுத்துண்டு கிளம்புறோம். அப்ப உமா உங்க கூட வரவேண்டாமா? வர்றதா இருந்தா வரலாம், இல்லை நீங்க கூட்டிண்டு வர்றதா இருந்தாலும் சரி, வராட்டாலும் பரவாயில்லை. ஒருத்தரும் கோவிச்சுக்க போறதில்லை. உங்க அப்பா என்ன சொல்றார்? எங்க அப்பா ஏதும் சொல்ற நிலையிலேயா இருக்கார்? மணி, அப்புறம் பார்க்கலாம். ஆனந்த், கொஞ்சம் இரு. கார்ல இடம் இருக்கா? யாருக்கு? எனக்கு. நான் இன்னும் உங்காத்து மனுஷிதான், நான் உங்க கூட வரேன். கார்ல இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப யாராவது ரயில்ல வந்துகட்டும், நான் உங்க கூடத்தான் வரப்போறேன் என்றாள். அப்பா அவளை கவலையுடன் பார்த்தார். ஆனந்த் உணர்ச்சி ஏதுமின்றி வாங்க என்றான். மணி முனகிக் கொண்டே அந்த அறையிலிருந்து வெளிப்பட்டான். அக்கா, நான் இன்னைக்கு உங்களோட வர முடியாது. ஏன் மணி? அந்த இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கணுமாம், பாக்கி இருக்காம். உமா, நீ போய் அவங்க கிட்ட என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லை மணி. பின்ன எதுக்கு என்னை ஊருக்கு போக கூடாது? பெரிய ஆபீசர்கள் எல்லாம் கேள்வி கேட்கணுமாம், ரெண்டு நாள் கழிச்சு போக சொன்னார். திவ்யா உன்னை உள்ளே கூப்பிட்டு இருக்கார். என்னையா என்று திவ்யா ஆச்சரியப்பட்டாள். ஆமாம் உமா, நீ என்ன சொன்ன போலீஸ் கிட்ட? அவ கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்ப பத்திரமா இருக்கணும். ஒரு கான்ஸ்டபிள் வந்து திவ்யா அம்மாவை கூப்பிடுறாரு என்றார். அவள் சற்றே கவலையுடன் விலக மணியை பார்த்து, என்னடா கேட்டான் என்றாள். திருப்பி திருப்பி உன்னையே கேக்குறான். கார்த்தால 9 மணியிலே இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்த, எங்கெல்லாம் போன, 12 மணிக்கு குறிப்பா எங்க இருந்த? 12 மணிக்கே நான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தேன். ஹோட்டல் பேர் மறந்து போச்சு. அந்த ஹோட்டல்ல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதை யாராவது பார்த்தாளா? அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது சொல்லிண்டு போனியா? என்ன டிஃபன் சாப்பிட்டே? சுவாமி, டிஃபன் இல்லே, அப்பல இருந்து சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையோ. சரி, என்ன சாப்பாடு? மெனு என்ன? யாருக்கு ஞாபகம் இருக்கு? சின்ன சின்னதா கப்பிலே பச்சை கடுகுலே அரைச்சி கறி வகைகள் கொண்டு வந்து வச்சான். கையகலத்துக்கு பூரி போட்டான். கப்பு கப்பா சாம்பார், ரசம், தயிர், ஒரு அப்பளம். இந்த மெனு பெங்களூர்ல இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கும் பொதுவாச்சேன். நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். கரெக்டா சொல்லுங்கன்னு கொக்குக்கு ஒன்னே மதிங்கிற மாதிரி அந்த கேள்வியையே கீரல் விழுந்த பிளேட் ஆட்டம் திரும்பி திரும்பி கேக்குறான். அக்கா, இந்த உமி போய் ஏதோ சொல்லி வச்சிருக்கா போல இருக்கு. அவன் என்னத்தை நினைச்சுண்டு கேக்குறானே சொல்ல மாட்டேங்கிறான். ரெண்டு பேர் டர்ன் மாத்திக்கிறாங்க. பார்த்தேன், இது ஏதாவது வம்பாயிடும்னு. இத பாருங்க சார், நீங்க சட்டப்படி என்னை கேள்வி கேட்கலாமா கூடாதான்னு கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தன் சாப்பிடுற போது இன்ன நிமிஷம் இன்ன செகண்டில் உள்ள போனோம், தட்டில் இவ்வளவு கிண்ணம் வச்சிருந்தது, இன்னின்ன செய்தான்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டான். நீங்க கேக்குறது ஒன்னும் லாஜிக்காவே இல்லை. நீன் இந்த மூர்த்தி இல்லாட்டா உமாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேளான்னு சும்பத்தனமா ஒரு கேள்வி எதுக்கு? அத்தைக்கு மீசை முளைச்சாங்கிற மாதிரி. கடைசியில என்ன ஆச்சு? இனிமே என்னை ஒன்னும் கேட்காதே, லாயரை கன்சல்ட் பண்ணணும். நீன் அதுக்கு பரவாயில்லை, ஆனா பெங்களூரை இப்ப விட்டுட்டு போறது உங்களுக்கு நல்லதில்லை. நாளைக்கு உங்களை நிறைய கேள்வி கேட்க விரும்புறோம்,
அதனால உள்ளூர்லயே இருங்கன்னுட்டு அனுப்பிச்சுட்டான். இப்ப என்ன பண்றது பத்து? இங்க இருக்கிறதா வந்துடுறதா? எனக்கு என்ன தெரியும், போலீஸோட ஜாஸ்தி வச்சுக்காதே. காத்தாலே எழுந்த உடனே ஒரு லாயரை பாரு, எதுக்கும் ஒரு நாள் இருந்துட்டு வா. இப்ப எல்லாரும் கிளம்பி போறாளா? ஆமா. உமா ஏன் அங்க நிக்கிறா? உமா அவ கூட தான் வரப்போறாளாம். பைத்தியக்காரத்தனமா இருக்கே, இனிமே அவளுக்கும் உமாவுக்கும் என்ன சம்பந்தம்? மணி உமாவை நோக்கி வந்தான். என்ன உமா, அந்த ஆத்துக்கா போறே? ஆமா. எதுக்கு? அங்கத்தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன கேள்வி இது மணி? அவனே போயிட்டான், இனிமே அங்க என்ன உமா இருக்கு உனக்கு? இன்சூரன்ஸ், பிஎஃப், நாமினேஷன் எதையும் உன் பேர்ல மாத்தி இருக்க மாட்டான். அந்த வீட்டோட உனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. வேண்டாம் உமா, அந்த கதை முடிஞ்சு போச்சு. எப்படி மணி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற? இப்ப நான் கர்ப்பமா இருந்தேன்னா என்ன பண்றது? மணி தாக்கப்பட்டவன் போல முகம் மாறி, சரி போ என்றான். யார்கிட்டயும் நான் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. ஆனந்த் வா, என்னை என் புருஷன் பக்கத்திலேயே உட்காத்தி வை. நான் அவரை தொட்டுண்டே வரேன். கல்யாணத்துக்கு ஊர்கோளம் வேணானுட்டா? உமா ப்ளீஸ், நாங்க கிளம்புறோம். இருப்பா, நானும் வந்துடுறேன். நான் இன்னும் உங்காத்து மனுஷிதான். அப்பா நீங்க பின்னாடி வாங்கோ. மணி நீயும் வந்துரு. எல்லோரும் வாங்கோ. எல்லா காரியங்களும் நன்னா நடக்கணும் இல்லையா? சவுண்டி வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அவ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி. பைத்தியம் மாதிரி பேசாதே உமா. உமா அவர்கள் குழுவில் சேர்ந்து கொள்வதை மௌனமாக கவனித்தார்கள். ரூம்ல மூர்த்தியோட சாமான எல்லாம் இருக்கு. அதை போலீஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டா எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு போயிடலாம். ஆனந்த் உமாவை பயத்துடன் பார்த்தான். எந்த சமயத்திலும் வெடித்து விட போகிற குண்டை போல இருந்தாள் அவள். துக்கம் விலகி கோபம் அந்த இடத்தை அடைத்து கொண்டு விட்டது போல இருந்தது. எதன் மேல் கோபம், எவர் மேல் கோபம் என்பதெல்லாம் இன்னும் தீர்மானிக்கப்படாத காணல் கோபம். ரெண்டு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, பாக்கி இருக்கிறவா ரயிலோ பஸ்ஸோ பிடிச்சு வந்து சேர்ந்துடலாம். மூர்த்தியின் அப்பா ஒரு தடவை உமாவின் கையை பற்றி அழுத்தி மௌனமாக நிறைய சொன்னார். அப்போது அழவேண்டும் போல இருந்தது. இரண்டு நாட்கள் முன்தான் இவருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தது நினைவுக்கு வந்தது. தினம் தினம் இவருக்கு அதிகாலை காப்பி அளிக்க போகிறோம் என்கிற அப்போதைய எண்ணத்தின் வேதமையை உணர்ந்தாள். கார் புறப்பட்ட போது இரவு மணி ஒன்றிருக்கும். சில்லென்ற பெங்களூர் காற்று கன்னத்தில் மூர்த்தி தொட்டதையெல்லாம் நினைவுபடுத்தியது. கட்டுக்கட்டாக ஊதுவத்தி ஏற்றி வைத்திருந்தார்கள். வாசனை மூக்கை தாக்கி அதனுடன் கலந்திருந்த அசந்தர்ப்பத்தில் எப்படியோ மரண ஞாபகம் கலந்திருந்தது. யாரோ விசித்து விசித்து இன்னும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆத்மாவுக்கு அழிவில்லையாம். சட்டையை கழற்றி போடுகிற மாதிரி மூர்த்தி கழற்றி எரிந்துவிட்டு வேறு ஏதோ உடலுக்குள் புகுந்து கொண்டு விட்டானாம். எல்லோரும் இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைத்தது பற்றி சந்தோஷம்தான் பட வேண்டுமாம். நூற்றாண்டு கணக்காக கதையளந்து துக்கத்தின் துல்லியத்தை மறக்கடிக்க சாகசம் செய்திருக்கிறார்கள். உமா தீர்மானித்தாள், அவர்கள் துரத்தும் வரை நான் அவர்கள் வீட்டை விட்டு போக போவதில்லை. அங்கே எனக்கு உரிமை இருக்கிறது. மூர்த்தியின் அறைக்கு போய் மேசை மேல் உட்கார போகிறேன். உட்கார்ந்து அவன் பழைய கடிதங்களை எல்லாம் படிக்க போகிறேன். டெலிபோன் எண்கள் குறித்து வைத்திருந்தால் உடனே போன் பண்ணி, ஹலோ மூர்த்தி, எதற்காக உங்கள் டெலிபோன் எண்ணை குறித்து வைத்திருந்தான்? அவன் எப்படிப்பட்டவன்? கோபக்காரனா? பொய் சொன்னானா? எதிரிகள் உண்டா? கடன் வாங்கினானா? ஏமாற்றினானா? இல்லை, அவனே இந்த மாதிரி கொலை செய்தானா? கண்டுபிடிக்கத்தான் போகிறேன். கண்டுபிடிக்கிற வரை அந்த வீட்டை விட்டு விலக போறதில்லை, அது நிச்சயம். கார் வேகம் பிடித்தது. இவர்கள் ஏன் மௌனமாக வருகிறார்கள்? நான் இருப்பதாலா? என்னடா இந்த பெண் வந்து ஒட்டி கொண்டு விட்டாளே என்றா? இல்லை, இவர்களும் எதையோ மறைக்கிறார்களா? கண்டுபிடிக்கிறேன். அதைவிட வேறு என்ன எனக்கு இப்போது வேலை?
உமாவின் கண்ணீர் இப்போது காய்ந்து போயிருந்தது. இத்துடன் 9வது அத்தியாயம் நிறைவுற்றது.